ஹாய் ஹலோ தமிழ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய விகே அக்கௌண்ட்டில் போஸ்ட்டை எப்படி நம்ம அப்லோட் பண்ணுறது. போஸ்ட் அப்படின்னா வீடியோவாக இருந்தாலும் சரி, ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அதை எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோவில் கிளியராக தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய விகே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய விகே ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். விகே ஆப்பை ஓப்பன் பண்ணி அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜில் இருக்கும், ஹோமில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ லாஸ்ட்டாக இருப்பாருங்க கீழே பாட்டமில் ப்ரொஃபைல் அப்படி சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ஸ்டோரி கேமரா ஐக்கான் இருக்குது, எடிட்டுக்கு கீழே கேமரா ஐக்கான் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் போஸ்ட் அப்படி இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. போஸ்ட்டை கிளிக் பண்ணிக்குவாங்க, அதை பென்சில் ஐக்கான் மாதிரி போட்டுருக்கு பாருங்க, அந்த பென்சில் ஐக்கான் போட்டு போஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்க, அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி வந்து ஓப்பன் ஆகிடும், நியூ போஸ்ட் அப்படி சொல்லிவிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் நியூ அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற போஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன போஸ்ட் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் இதில் வந்து என்ன டைட்டிலாக கொடுக்க விரும்புகிறீங்களோ அந்த அதை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அந்த கேப்ஷனை வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்டர் பண்ணிக்கிறேன், என்னுடைய வீடியோக்கான கேப்ஷனை வந்து என்டர் பண்ணிக்கிறேன், அதாவது டைட்டில் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்டர் பண்ணி நான் முடிச்சுட்டேன். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் போஸ்ட் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஓன்லி பப்ளிக் போஸ்ட் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பப்ளிக்காக உங்கள் போஸ்ட்டை நீங்கள் போஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் ஷேர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடிகார ஐக்கான் போட்டு நவ் அப்படின்னு இருப்பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நவ்வை கிளிக் பண்ணி அப்படின்னா ஷெடியூல் போஸ்ட் அப்படி சொல்லிட்டு வரும். நம்ம வந்து ஷெடியூலாக கூட நம்ம வந்து போஸ்ட்டை வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ இதில் ஷெடியூலாக அப்லோட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற இந்த போஸ்ட் இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணலை, நான் வந்து அப்புறமா அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து உங்களுடைய தேதி மாதம் இயர்ஸ்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டன் கொடுத்துக்கோங்க. செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு உங்களுக்கான டைம் எந்த டைமில் அந்த தேதியில் எந்த டைமில் அப்லோட் பண்ணுமோ அந்த டைம் வந்து செட் பண்ணிக்கோங்க. அந்த டைமை செட் பண்ணி அப்படின்னா செட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு மேலே இருக்க பாருங்கள் டிக்கு, அந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த போஸ்ட் வந்து நீங்கள் எந்த தேதியில் எந்த டைமில் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் வந்து அப்லோட் ஆகிடும். நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதில் டேட்டு மந்த்து இயர்ஸு டைம்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா ஷெடியூல் வந்து செட் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் அப்படிங்கிற பாருங்க, மூணாவது ஆப்ஷனாக கீழே பாட்டமில் டாபிக் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் டாபிக் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணுற போஸ்ட்டு எந்த டாப்பிக்கில் இருக்குது அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து இதில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோஸா இல்லை சயின்ஸு சம்மந்தமாகவா, மியூசிக்கா, மூவிஸா, ஆர்ட்டா, ஐடி, அது போல் நிறைய டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீடியோ எது சம்மந்தமாக இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் மூவியை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், மூவிஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், எக்ஸாம்பிளுக்காக தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் நடுவில் கேலரி ஐக்கான் இருக்கு பாருங்கள், அந்த கேலரி ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ கேலரி ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே டோட்டலாகவே இருக்கும். இப்போ நீங்கள் இதில் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்காக ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், கத்திரிக்கோள் போட்டு அந்த எடிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய இந்த வீடியோவை நீங்கள் இது போல் ட்ரிம் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நீங்கள் ஃபஸ்ட்டில் எதுனா கட் பண்ணணும், லாஸ்ட்டில் கட் பண்ணணும் அப்படின்னா இது போல் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம் வீடியோவை. ஓகே, நீங்கள் வந்து தேவையான மாதிரி நீங்கள் கட் பண்ணிவிட்டு டன் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடிங் ஆக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், லோடிங் ஆகுது பாருங்கள். நடுவில் இன்ட்டு போட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்களா உங்கள் வீடியோ சைஸை பொறுத்து சீக்கிரமாக அப்லோட் ஆகிறதும் ஆகாததும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ வந்து ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, அப்லோட் ஆகி. இப்போ மேலே ரைட் சிம்பிள் ரைட்டு குறி இருக்கு பாருங்கள், அந்த ரைட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். டிக்கை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாருங்கள், என்னுடைய வீடியோ வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீலோட் பண்ணுறேன். ரீலோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ கீழே வந்து என்னுடைய போஸ்ட் வந்து ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ இந்த வீடியோ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஓகே, இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோவை அப்லோட் பண்ணணும் நம்மளுடைய விகே அக்கௌண்ட்டில். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.